స్వాగతం సంపృక్తం వాగర్త ప్రతిపత్తయే జగత పితరం ఉండే పార్వతి పరమేశ్వరు. போன கிளாஸ்ல நம்ம வந்து 10வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தோடு முடிச்சோம். சசீதா லக்ஷ்மண சகா சத்யாத் குரும் அலோபயன் விவேஷ தண்டகாரண்யம் பிரத்யேகம் ச சதாம் மனஹ. சோ வந்து கைகேயி வந்து தனக்கு கொடுத்த ரெண்டு வரத்தை வந்து கேக்குறா. ஒன்னு ராமனுக்கு, ராமர் காட்டுக்கு போனோம், இன்னொன்னு வந்து பரதருக்கு ராஜ்யம்ங்கிறத ரெண்டு கேக்குறா. சோ அதுல வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து சீதா லக்ஷ்மண சகாவா இருக்கிற இந்த ராமரானவர் சத்யாத்து குரும் அலோபயன்னு, சத்தியத்திலிருந்து குருவை வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற என்ன சொல்றது, அவ அப்பா சொன்ன காரியத்தை வந்து சிறமேற்கொண்டு பண்ணிட்டு சத்தியத்தை பாலனம் பண்றதுல கொஞ்சம் கூட அப்பாவை வந்து தடுமாற்ற விடாம தண்டகாரண்யம் விவேஷ தண்டகாரண்யத்தை நோக்கி புறப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, பிரத்யேகம்ச சதாம் மனக, அங்க இருக்கிற ஒவ்வொரு நல்லவாளினுடைய மனசுக்குள்ளயும் போய் ராமர் வந்து குடிகொண்டார். சோ இதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல. இப்ப வந்து 10வது ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ராஜாபி தத் வியோகார்த்தா ஸ்மிருத்வா சாபம் ஸ்வகர்மஜம் ஷரீர தியாக மாத்திரேன சுத்திலாபம் அமன்யத. சோ வந்து என்ன அப்படின்னா, ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, ராஜாபி தத் வியோகார்த்தா ஸ்மிருத்வா சாபம் ஸ்வகர்மஜம். ராஜாவான அந்த தசரதரும் கூட என்ன அப்படின்னா, ராமர்னுடைய பிரிவால தாங்க முடியாம ரொம்ப கஷ்டத்துக்கு உட்பட்ட அந்த தசரதரானவர் என்னத்தை ஸ்மரிச்சின்றார், என்னத்தை ஞாபகப்படுத்தின்றார் அப்படின்னா, சாபம் ஸ்வகர்மஜம், தன் கர்மாவிலால உண்டான ஒரு சாபம், அந்த சாபத்தை வந்து ஸ்மரிச்சின்றார் தசரதர். அப்புறம் என்ன அப்படின்னா, சரீர தியாக மாத்திரேன சுத்தி லாபம் அப்படின்னா, மேலும் என்ன அப்படின்னா, சுத்தி லாபம் அப்படின்னா பிராயச்சித்தம்னு அர்த்தம். சோ அந்த பிராயச்சித்தம் வந்து அவருக்கு எதனால எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னா, சரீர தியாக மாத்திரேன அப்படின்னா தேக தியாகேன இவ, இந்த தேகத்தை தியாகம் பண்றதுனாலதான் அவருக்கு அதுக்கு பிராயச்சித்தம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னா, அவர் உயிரை விட்டாதான் முன்னாடி பண்ண தன்னுடைய தர்மாவால அடையப்பட்ட ஒரு சாபத்திலேருந்து அவருக்கு வந்து விமோசனம் அப்பதான் கிடைக்கும். முன்னாடி என்ன அப்படின்னா, தசரதரானவர் ஒரு தடவை வந்து இங்க கீழே போட்டிருக்காரு பாருங்க, பூர்வகாதான்னு போட்டிருக்கா. பூர்வம் உங்க டெக்ஸ்ட்ல இருக்கு, பூர்வம் கதாச்சித்து தசரதா மிருகயா கேலனாய வனம் கதா. பூர்வம் முன்னாடி கதாச்சித்து ஒரு சமயம் தசரதரானவர் மிருகயான வேட்டை, மிருகயா கேலனாய வேட்டை விளையாடுவதற்காக வனம் கதா காட்டுக்கு சென்றார். தத்ர முனிகுமாரக கஷ்டித்து அந்தயோகோ பிபாசா பீடிதயோகோ மாதா பித்ரோகோ கிருதே ஜல ஆகரணாய ஆகத்திய சமீபஸ்தே ஜலாசயே கடம் வாரினா பூரையன் ஆஸ்த. சோ அப்போ ஒரு முனிகுமாரானவர் ஸ்ரவணகுமாரன், அவர் வந்து கஷ்டித் அந்தயோகோ பிபாசா பீடிதயோகோ மாதா பித்ரோகோ, முனிகுமாரக கஷ்டித்து, கஷ்டித்து முனிகுமாரனுக்கு போவோம், ஏதோ ஒரு முனிகுமாரர் ஸ்ரவணகுமாரன் பேர் உள்ள அவர், அந்தயோகோ கண்ணு தெரியாத பிபாசா பீடிதையோ தாகத்தினால் தவித்து கொண்டிருக்கின்ற மாதா பித்ரோ அப்பா அம்மாவுக்கு பித்ரோகோ கிருத்தே, அவ ரெண்டு பேரை பொருட்டு என்ன, அவ ரெண்டு பேருக்கும் என்ன அதை குறிச்சு என்ன, ஜல ஆகரணாய ஆகத்திய, ஜலத்தை வந்து எடுத்துண்டு போறதுக்கோசரம் அங்கு வந்து சமீபஸ்தே ஜலாசயே பக்கத்தில் இருக்கின்ற ஜலாசயம்னா ஏரி லேக், அதுல கடம் வாரினா பூரையன்னு அஸ்த, வாரினா வாரினா ஜலம் அர்த்தம், வாரி வாரிணி வாரிணி வாரி வாரிணி வாரிணி வாரினா. சோ ஜலத்தினால் கடம் கடத்தை பூரையன்னு அஸ்த பூர்த்தி ஃபில் பண்ணிட்டு இருந்தார் அந்த முனிகுமாரக. தத் சப்தம் ஸ்ருத்வா, அந்த சப்தத்தை கேட்டுவிட்டு ராஜாவானவர் ராஜா கஜக கோபி ஜலம் பிபன் ஆஸ்த ஆஸ்தே இது மத்வா சப்தபேதினம் பானம் பிராயுத. சோ வந்து என்ன பண்ணார், அந்த சப்தத்தை கேட்டுட்டு, இவன் வந்து ஹி வாஸ் ஃபில்லிங் த பாட் வித் வாட்டர், அந்த சப்தத்தை கேட்டுட்டு ராஜாவானவர் கஜக கோபி ஏதோ ஒரு யானையானது ஜலன் பிபன் ஆஸ்தே, அது வந்து ஜலத்தை குடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு மத்வா நினைச்சுன்னுட்டு சப்தபேதினம் பானம் பிராயுத. அவ வந்து சப்த அதாவது எந்த இடத்துல சப்தம் வருதோ அந்த இடத்தை குறிச்சு அவர் வந்து பானத்தை வந்து யூஸ் பண்ணார். ஹி ரிலீஸ் திஸ் ஆரோஸ் தேன சக முனிகுமாரஹ ஹதஹ, அதனால அந்த முனிகுமாரனானவன் கொல்லப்பட்டான்.
विदित वृत्तान्ताभ्यां वृद्ध मुनि दंपतीभ्यां तस्मै पुत्रशोकेनैव ते मरणं भवेत् इति शापः दत्तः. सो विदित वृत्तान्ताभ्यां இந்த மாதிரி how is only son was killed அப்படிங்கறத தெரிஞ்சினுட்டு அந்த விருத்த முனி தம்பதிப்பியாம் அந்த வயசாக வயசாகி இருக்கின்ற அந்த முனி இந்த கப்பல் அவாள் அவாள் அவா அவா வந்து அவா கிட்ட இருந்து தஸ்மை யார் வந்து என் பொண்ணைய கொன்னாலும் அவனுக்கு புத்திர சோகே நெய்வ தே மரணம் பவேது. புத்திரனுடைய ஒரு ஒரு விரக தாபத்தினாலதான் ஒரு பிரிவினாலதான் உனக்கும் மரணம் வரும் அப்படின்னு ஒரு ஷாபகா தத்தா. சோ இதுதான் இந்த பூர்வ இன்சிடென்ட். சோ இத வச்சுண்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றார் காளிதாசன் என்ன அப்படின்னா, ராஜாபி தத் வியோகார்த்தக ஸ்மிருத்வா சாபம் ஸ்வகர்மஜம் சரீர தியாக மாத்திரேன சுத்தி லாபம் அமன்யத. சோ வந்து என்ன பதச்சேதம் பதில்னா ராஜா பிளஸ் அபி இருக்கு. ராஜாபி தத் வியோகார்த்தகிற இடத்துல தத்து வியோக ஆர்த்தக ஸ்மிருத்வா சாபம் ஸ்வகர்மஜம் சரீர தியாக மாத்திரேன சுத்தி லாபம் அமன்யத. சரியா? சோ அன்மயம் பார்த்தேன்னா தத் தத்வியோகார்த்தக ராஜா அபி ஸ்வகர்மஜம் ஸ்மிருத்வா சரீர தியாக மாத்திரேன சுத்தி லாபம் அமன்யத. தத்வியோகார்த்தக அப்படின்னா தஸ்ய ராமஸ்ய வியோகாத்து வியோகேன ஆர்த்தக. ஆர்த்தகனா பீடிதகன்னு இருக்கும். விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கடைசியில வரும் ஆர்த்தா விஷன்னா சித்திலாஷ்ட பீதாகான்னு. சோ ஆர்த்தான் ஆர்த்தக அப்படின்னா கஷ்டப்படுறவன். தத்வியோகார்த்தக அப்படின்னா தஸ்ய ராமஸ்ய வியோகேன ஆர்த்தக பீடிதக கஷ்டப்படுகின்ற ராஜாவானவர் ராஜா அபி ராஜாவும் கூட ஸ்வகர்மஜம் தன்னுடைய ஸ்வசிய கர்ம கர்மாத்து ஜாயதே இது கர்மஜக கர்மாவிலிருந்து கர்மணா ஜாயதே இது கர்மஜக கர்மாவிலிருந்து வர்றதுனால அதுக்கு கர்மஜகன்னு பேரு. ஸ்வசிய கர்மஹா ஸ்வசிய கர்மணஹ ஜாத்தம்னு இருக்கும். தன்னுடைய கர்மாவின அதுல இருந்து உண்டானதுன்னு. சரியா? அதுதான் அதுக்கு விக்கிர வாக்கியம். சோ தஸ்ய வியோகேன ஆர்த்தக தத்வியோகார்த்தகிறதுக்கு விக்கிர வாக்கியம் எப்படி சொல்லுவேன்? தத்வியோக தஸ்ய வியோக தஸ்ய வியோ தஸ்ய வியோகேன ஆர்த்தக தஸ்ய வியோகார்த்தக ராஜாவுக்கு அப்ஜெக்டிவா போறது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வயம். ஸ்வகர்மஜம் அப்படிங்கறதுல இடத்துல ஸ்வசிய கர்மணா ஜாத்தம் ஸ்வகர்மஜம் தன்னுடைய ஒரு கர்மாவினுடைய பலன். சரியா? இல்லைன்னா கர்மணா ஜாத்தம்னு திருத்தியாலையும் சொல்லிக்கலாம் கர்மஜம். அதை ஸ்மிருத்வா சோ ராஜா ஸ்வகர்மஜம் ஸ்மிருத்வா ராஜாவானவர் தன்னுடைய கர்மாவை ஸ்மிருத்வா குவாந்தம் ஸ்மிருதாது ஷரீர தியாக மாத்திரேன ஷரீரஸ்ய தியாக ஷரீர தியாக ஷரீர தியாக ஏவ இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்ற இடத்துல ஷரீர தியாக மாத்திரம்னு யூஸ் ஆயிருக்கு. புரியறியா? சரீரஸ்ய தியாக ஏவ ஷரீர தியாக மாத்திரம். சோ அந்த அந்த சரீர தியாகம் பண்றதுனால ஒரு சுத்தி லாபம் சுத்தி லாபம்ங்கிறது பிராயஷ்சித்தம் அதை அமன்யத அத அப்படியாக அந்த ராஜாவானவர் நினைத்து கொண்டார். இந்த எப்படி வந்து அந்த சிரவணகுமாரனை கொல்லும் போது எனக்கு ஒரு சாபம் வந்ததோ அந்த சாபத்தினுடைய ஆக்சுவல் எஃபெக்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சோ அத வந்து அமன்யத அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன லங்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் ஆத்மநேபதியில இருக்கு அமன்யதங்கிறது. சரியா? சோ தத் வியோகார்த்தக ராஜாபி ஸ்வகர்மஜம் ஸ்மிருத்வா ஷரீர தியாக மாத்திரேன சுத்தி லாபம் அமன்யத. அவனுடைய பிரிவினால் கஷ்டப்படுகின்றவன். சோ புத்திர தத்துங்கிறது இங்க யார சொல்றா? ராமர சொல்றா. ராமர் யாரு? இவனுடைய புத்திரன். சோ அந்த புத்திரஸ்ய வியோகா புத்திர வியோகா புத்திர வியோகாது வியோகேன துக்கிதா புத்திர வியோகத்தினால் துக்கிதா துக்கத்துக்கு உட்பட்ட ராஜாபி ராஜாவும் கூட. அப்புறம் படிங்க புத்திர வியோக துக்கிதா ராஜா அபி ஸ்வகர்மஜம் முனி முனி புத்திர வதரூபேன ஸ்வகர்மணா ஒரு ஒருவாடா பாருங்க தன்னுடைய கர்மாவினால் ஜாத்தம்ங்கிறது உண்டானதுன்னு அர்த்தம்.
the fruit of his karma narvam swakarmajam na so muni putra vada rupena swakarmana jatam enna andu swaga enna karma enna pannar what was his action appadina muni putra vada rupena munehe putraha muni putraha muni putrasya vadaha muni putra vadaha muni putra vada rupa karmana so muni putranai kolvadu appingra oru tannudaya oru karmavinal jatam undanadumana புத்திரசோகேன ஜாதஹ புத்திரசோக ஜாதஹ அது புத்திரசோகஜ சரியா அந்த புத்திர புத்திரசோகத்தினால் உண்டான மரணாத்மகம் சாபம் நடக்கும் செத்து போ யா ஹூ அவர் கில்ட் மை சன் வில் டை எப்படி அப்படின்னு அவனும் புத்திர சோகாத்து மரணம் பிரதி யாதி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சாபத்தை ஸ்மிருத்வா ஸ்மரித்து கொண்டு ரிகலக்டிங் ஆர் ரிமெம்பரிங் சரியா சரீர தியாக மாத்திரேன தேகத்தை தியாகம் செய்வதில் மாத்திரம் ஏவ அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி பை சாக்ரிஃபைசிங் இஸ் சரீரம் அப்படின்னா சரீரம் போச்சுன்னா என்ன அர்த்தம் செத்து போறதுதான் ஒரே வழி அப்படிங்கறதையும் அப்படிங்கறதுனால சுத்தி லாபம் பிராயச்சித்தம் அவன் அததான் பிராயச்சித்தமாக நினைச்சிருந்தார் சுத்தினா பியூர் பண்ணிக்கிறது சோ ஹவு டு பியூர் ஹிம்செல்ஃப் ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் சாபம் அப்படின்னா because his curse was he will also die by the when he gets separated from his son so adha puriyadha bhava padinga putra putra viyoga dukito dasharatha purvam muni kumara vada prasam shapam putra shokena maranam வியோகத்தினால் கஷ்டத்துக்கு உட்பட்டு அந்த தசரதரானவர் பூர்வம் முன்னொரு சமயம் முனிகுமார வதப்பிராப்தம் சாபம் முனிகுமாரனுடைய வதத்தினால் அடையப்பட்ட அவர் பெற்றுக்கொள்ளப்பட்ட சாபத்தை புத்திரசோகேன புத்திரனுடைய சோகத்தினால மரணத்தை அனுபவம் மரணத்தை அடைந்தார் சரியா தியாக மாத்திரேன சுத்தி லாபம் அமர்ந்த நெக்ஸ்ட் ஸ்லோகம் விப்ரோஷித குமாரம் தத் ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம் ரந்திர அன்வேஷண தக்ஷாணாம் த்விஷாம் ஆமிஷதாம் யயௌ சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தசரதர் போயாச்சு இறந்து போயாச்சு ராமரை காட்டு கமிச்சாச்சு பரதர் வந்து தேசத்துல இல்ல பரதர் எங்க இருக்கார் அப்படின்னா மாமா வீட்டுக்கு போயிருக்கார் சரியா இந்த மாதிரி குமாரனை காட்டு கமிச்சாச்சு சரியா ஈஸ்வரன் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம் ராஜாவை வந்து அஸ்தமனம் அடைஞ்சாச்சு அவரும் இறந்து போயாச்சு அப்படி இருக்கின்ற அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுவா உடனே when there is no king to rule a kingdom immediately the enemies will start attacking it சோ அந்த ரந்திர அன்வேஷண தக்ஷாணம் ரந்திரம்னா ஓட்டான்னு அர்த்தம் ஜென்ரல் எங்கடா எப்படா சான்ஸ் கிடைக்கும் when we will get an opportunity to get into the kingdom அப்படின்னு அதுல அன்வேஷணம்னா சர்ச்சுன்னு அர்த்தம் ரந்திர அன்வேஷண தக்ஷாணம் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஹோல் ஒரு என்ன சொல்லுவா அதுக்கு ஒரு வீக் பாயிண்ட் அதை தேடிக்கொண்டு இருக்கின்ற அதுல எக்ஸ்பர்ட் தக்ஷகனா எக்ஸ்பர்ட்ன்னு இருக்கு எக்ஸ்பர்ட்ன்னு அர்த்தம் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற த்விஷாம் த்விஷாம்ங்கிறது எதிரிகள்னு அர்த்தம் த்விட் த்விஷௌ த்விஷஹ த்விஷம் த்விஷௌ த்விஷஹ த்விஷா விட்பியாம் விட்பிஹின்னு சப்தம் போகும் த்விஷாம்ங்கிறது உங்களுக்கு வந்து சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு அது வந்து தக்ஷாணாம் த்விஷம் சரியா இந்த மாதிரி ரந்திராண்வேஷண தக்ஷாணாம் த்விஷாம் அப்படி அந்த எதிரிகளினுடைய ஆமிஷதாம் யயோ அந்த ராஜ்யமானது அவளுக்கு வந்து ஒரு ப்ரே ப்ரேனா ஒரு இது மாதிரி என்ன சொல்றது அவ எப்படா வந்து அதை ஆக்கிரமிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் அ ப்ரே அப்படியா அந்த ராஜ்யமானது ஆயிடுச்சு இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம்
பதச்சேதம் பார்த்தீங்கன்னா விப்ரோஷித குமாரம் ரெண்டு பதம், தத்து ராஜ்யம் அஸ்தமித ஈஸ்வரம் நாலு பதம் சேர்ந்திருக்கீங்க. தத்து பிளஸ் ராஜ்யம், தத் ராஜ்யம், ராஜ்யம் பிளஸ் அஸ்தமிதேஸ்வரம், அஸ்தமித பிளஸ் ஈஸ்வரம் அஸ்தமிதேஸ்வரம் குணசந்தியில இருக்கு அ இ ஏ சரியா. தத் ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம் ரந்திர அன்வேஷண தக்ஷாணம், ரந்திரா பிளஸ் அன்வேஷணம் ரந்திராவேஷணம், ரந்திராவேஷனே தக்ஷாணம், அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற த்விஷாம், த்விஷாம்க்கு அட்ஜெக்டிவ் இது. ஆமிஷதாம் யயோ, அவளுக்கு வந்து இந்த ராஜ்யமானது ஆமிஷதாம் யயோ, அவளுக்கு வந்து இது வந்து பிரேயவா ஆயிடுச்சு சரியா. சோ அன்வயம் பார்த்தேன்னா விப்ரோஷித குமாரம் அஸ்தமிதேஸ்வரம் தது ராஜ்யம் ரந்திர அன்வேஷண தக்ஷாணாம் த்விஷாம் ஆமிஷதாம் யயோ. மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா ராஜ்யம் தான் இங்க வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு. ராஜ்யம் ஆமிஷதாம் யயோ, இந்த ராஜ்யமானது த்விஷாம் ஆமிஷதாம் யயோ, இந்த எதிரிகளனுடைய அவளுக்கு இட் ஹஸ் பிகம் அ ஸ்டேட் ஆஃப் பிரே யயோ அப்படிங்கிறது லிட்டில் இருக்கு. அவளுக்கு இந்த ராஜ்யமானது இந்த மாதிரி எதிரி கூட்டங்கள் வந்து விழுங்குற மாதிரி ஆயிடுதோ, அதாவது ஆமிஷ ஆமிஷ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு புத்த போக்கிய வஸ்து மாதிரி அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்து மாதிரி ஆமிஷங்கிறது. அந்த ஆமிஷ ஆமிஷத்தினுடைய ஆமிஷத்தினுடைய பாவம் எதுன்னா ஆமிஷதா, அது வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஆமிஷதாம் அப்படிங்கிறது த்வித்யா விபக்தி ஏகவச்சனம், ஸ்டேட் ஆஃப் பீயிங் அ ப்ரே அப்படின்னு அர்த்தம் சரியா. சோ ஆமிஷ ஆமிஷஸ்ய பாவக ஆமிஷதா, ஓகேவா. அந்த அந்த ஆமிஷதாம் யயோ, இந்த ராஜ்யமானது இந்த மாதிரி இன்னுத்தர் எதிரிகள் விழுங்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னா, எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்கு வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ், ஒண்ணு வந்து சோ என்ன அப்படின்னா, சோ விப்ரோ அந்த தத்து ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு வந்து அட்ஜெக்டிவ் எதுன்னா இது ரெண்டு, விப்ரோஷித குமாரம் அஸ்தமிதேஸ்வரம் ராஜ்யம். அந்த ராஜ்யமானது எப்படி அப்படின்னா, அனுப்பப்பட்ட வெளி அனுப்பப்பட்ட அந்த குமாரரோட இருக்கின்ற ராஜ்யம் அப்படின்னா, ராமரானவர் நாட்டுல இல்லை, சோ அவர் வந்து வெளியில் அனுப்பப்பட்டார். சோ அந்த மாதிரி விப்ரோஷித குமாரக எஸ்மாத்து தத்து ராஜ்யம், எந்த ஒரு ராஜ்யத்திலிருந்து அந்த குமாரரானவர் அனுப்பப்பட்டாரோ, விப்ரோஷிதா அப்படின்னா அனுப்பப்பட்டாருன்னு இருக்கும் சரியா. விப்ரோஷிதா குமாரஹ எஸ்மாத்து ராஜ்யாத்து தத்து ராஜ்யம், அனுப்பப்பட்ட குமாரர் எந்த ராஜ்யத்திலிருந்தோ அந்த ராஜ்யம். அதுக்கப்புறம் அஸ்தமிதேஸ்வரம் எப்படி சொல்லணும், அஸ்தமிதா ஈஸ்வரஹா எஸ்மாத்து தத்து அஸ்தமிதேஸ்வர, அஸ்தமிதம் எங்கு வந்து அஸ்தமனம் அப்படின்னாலே சன்செட்டுக்கு அஸ்தமனம் சொல்றோம் இல்லையா, எங்கு ராஜாவானவர் மறைந்து விட்டாரோ, மறைந்து விட்ட ராஜா எந்த நாட்டில் இருந்தோ அந்த நாட்டு அந்த நாடுன்னு எல்லாமே இது ரெண்டுமே வந்து அந்த ராஜ்யத்துக்கு அப்ஜெக்டிவா போகுது புரியுறதா. அதுக்கப்புறம் ரந்திர அன்வேஷண தக்ஷாணாம், சோ ரந்திரானாம் அன்வேஷணம் ரந்திரான் ரந்திராண்வேஷனம், ரந்திரம்னா ஓட்ட, எங்க ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு தேடிட்டு இருக்காளோ, லூப் ரந்திராணாம் லூப் ஹோல்களை அதனுடைய ஒரு தேடுதல். சோ ரந்திராணாம் அன்வேஷணம் ரந்திராண்வேஷனம், அந்த லூப் ஹோலை தேடுறதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவா யாரோ, ரந்திர அன்வேஷனே தக்ஷாகா ரந்திர அன்வேஷண தக்ஷாகா தேஷாம் அப்படின்னு சஷ்டியில போட்டுட்டும் இந்த த்விஷாமுக்கு அது அப்ஜெக்டிவா வரப்போகுது புரியறதா உங்களுக்கு, கிளியரா இருக்கா தீபா புரியறதா? சோ ரந்திர அன்வேஷண தக்ஷாணம், சோ ரந்திரங்களினுடைய அன்வேஷனம் ரந்திராவேஷனம், அந்த ரந்திர அந்த லூப் ஹோல்களினுடைய தேடுதல், அந்த லூப் ஹோல்களினுடைய தேடுதலில் திறமை உள்ளவர் தேர்ச்சி பெற்றவர் தக்ஷகான தேர்ச்சி பெற்றவர் எக்ஸ்பர்ட். சோ ரந்திர அன்வேஷனே தக்ஷாகா ரந்திராவேஷண தக்ஷாகா தேஷாம் ரந்திராவேஷண தக்ஷாணாம், அந்த ஒரு லூப் ஹோல்களை தேடுவதில் மிகவும் திறமை உள்ளவர்களுடைய அந்த எதிரிகளினுடைய விஷாம், விஷாம்ங்கிறது சஷ்டி விபக்தி பகுவச்சனம், விட் விஷவ் திஷா அதனுடைய சஷ்டி பகுவச்சனம். சோ அந்த எதிரிகளினுடைய ஆமிஷதாம் ஆமிஷதாம் அப்படின்னா அவளுக்கு ஒரு
ப்ரே போல, பிஆர்இஒய், ஒரு ப்ரே போல இருக்கின்ற அந்த தன்மையை ராஜ்யம் யயோ, ராஜ்யமானது அடைந்தது. யயோங்கிறது யாதி யாத்தக யாந்தி அப்படின்னு லட்லகாரம், அதுல யயோ அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில், சரியா? யயோ யயதுகு யயுகு அப்படின்னு போகும் லிட்லகாரம். சோ இந்த மாதிரி விப்ரோஷித குமாரம் அஸ்தமிதேஸ்வரம் தத் ராஜ்யம் ரந்திராண்வேஷன தக்ஷாணாம் விஷாம் ஆமிஷதாம் யயோ, ராஜ்யம் யயோ, ராஜ்யமானது ஆனது அடைந்தது. எதை என்ன அடைந்தது? ஆமிஷதாம் யயோ, ஒரு விஷயத்துக்கு இன்னுத்தருக்கு போக்கிய வஸ்துவாக ஆகித்து, இன்னுத்தர் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவாக அந்த ராஜ்யமானது அடைந்த ஆகிவிட்டது. யாரால அடை போகிக்க கூடிய ஒரு வஸ்துவாக ஆச்சு? விஷாம், எதிரிகளுக்கு ஒரு போக்கிய வஸ்துவாக ஆகித்து. அந்த எதிரிகளுக்கு என்ன அப்ஜெக்டிவ்? ரந்திர அன்வேஷண தக்ஷாணாம் விஷாம், இன்னும் ஒரு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா ராஜ்யத்துக்குள்ள புகுந்துக்கிறதுக்கு, அதையே எப்ப பார்த்தாலும் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த எதிரிகளினுடைய ஆமிஷதாம், அவர்களுக்கு ஒரு போகிய வஸ்துவாக அந்த ராஜ்யமானது யயம் அடைந்தது. அந்த ராஜ்யத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ்? விப்ரசித குமாரம் ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம் தத் ராஜ்யம். சோ இந்த ராஜ்யம் பிரதமா விபக்தி ஏக வச்சனத்துல இருக்கு, ராஜ்யம் ராஜ்யே ராஜ்யானி. சோ விப்ரோஷித குமாரமும் அதுதான், அஸ்தமிதேஸ்வரமும் அதுதான், சரியா? அப்படிப்பட்ட ராஜ்யமானது ரந்திராண்வேஷன தக்ஷாணாம்ங்கிறது சஷ்டி பகுவச்சனம், விஷாமுக்கு அது அப்ஜெக்டிவ் சஷ்டி பகுவச்சனம், ஆமிஷதாம் அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கத்துல இருக்கு, த்வித்தியா விபக்தி ஏக வச்சனம், ஆமிஷஸ்ய பாவம் அது ஆமிஷதா ஆமிஷதாம், அதை யயோ, யயோங்கிறது லிட்டு லகாரம், பிரதம புருஷா ஏக வச்சனம், யாங்கிறது அங்கதா, சரியா இருக்கா? படிங்க சசிகலா மேடம், அர்த்தம் விப்ரோஷித குமாரம் குமாரம் அஸ்தமிகேஸ்வரம் விப்ரோஷித குமாரம்னா என்ன? நிர்கதா ராஜ்யாத்து நிர்கதான்னு அர்த்தம், கதஹானா போயிட்டான், நிர்கதஹானா அங்கேருந்து கிளம்பினான்னு அர்த்தம். சோ நிர்கத குமாரம் கிளம்பிய அந்த புள்ளையை, அப்புறம் அஸ்தமிதேஸ்வரம் மிருதாதிபதி, அஸ்தமிதா ஈஸ்வரஹா அப்படின்னா மிருதா அதிபதி, அதிபதி அப்படின்னா ராஜான்னு அர்த்தம், தலைவன் அர்த்தம், மிருதாதிபதி அப்படின்னா இறந்து போன தலைவன். ராஜ்யம் அயோத்தியா ராஜ்யம், அயோத்தியா ராஜ்யம், தத் ராஜ்யம்னா என்ன ராஜ்யம்? கிங்டம் பேர் என்ன? அயோத்தியா ராஜ்யம், அயோத்தியா ராஜ்யம். ரந்திரான் அன்வேஷண தக்ஷாணாம், ரந்திரான் அன்வேஷண கிடையாது, ரந்திராண்வேஷண, ரந்திராண்வேஷண தக்ஷாணாம் அவகாச காங்கினாம். எப்போ அவகாசம்னா சான்ஸ், எப்படா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் டு போர் தொடுக்கிறதுக்கு, டு அட்டாக் த கிங்டம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷாம், விஷாம் சத்ருனாம் சத்ருகளுடைய அனுபவிக்க தகுந்ததான அந்த ராஜ்யம் அழித்தும் யயௌ அப்படிங்கிறது பிராப அடைந்தது, சரியா? பாவம் படிங்க. நிர்கதே குமாரே திவகதே தசரதே, திவம் தானே இருக்குங்க, திவகதேனா இருக்கு, சாரி சாரி இது வந்து இங்க மிஸ்டேக் இருக்கிறதுனால தசரதே அயோத்திய ராஜ்யம் சித்ரேஷு ஸ்வகார்ய சம்பாதயிதும் பிரவர்த்தமானாம் சத்ருனாம் சத்ருனாம் பிரவர்த்தமானாம் சத்ருனாம் போக்யவஸ்து அபூவ, போக்ய வஸ்து பபூவ, அங்க தப்பா இருக்கு, வஸ்துன்னு இருக்கு, அதெல்லாம் தப்பு, இது பண்ணிக்கோங்க, நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, இதை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிர்கதே குமாரே, குமாரே நிர்கதே சதி, இந்த சதிங்கிறது சதிசப்தமின்னு ஒண்ணு சொல்லுவா, அதாவது இந்த மாதிரி நடந்த தருணத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாம் சப்தமியில இருக்கும். சோ நிர்கதே குமாரே, குமாரரானவர் வெளி கிளம்பிய தருணத்தில், திவம் கஜே கதேஜ தசரதே, தசரதரான ராஜா
திவம் கதே ஸ்வர்கத்தை அடைந்த தருணத்தில் அயோத்தியா ராஜ்யம் இந்த அயோத்தியா ராஜ்யமானது சித்ரேஷு ஸ்வகாரியம் சம்பாதயித்தும் பிரவர்த்தமானாம் சத்ருனாம் சித்ரேஷு சித்திரம்னாலும் ஓட்டன்னு அர்த்தம் ரகசியமா ஸ்வகாரியம் சம்பாதயித்தும் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அதில் பிரவர்த்தமானாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சத்ருனாம் சத்ருக்களுடைய சோ அந்த பிரவர்த்தமானாம்ங்கிறது சத்ருனாம்க்கு அட்ஜெக்டிவ் அவர்களுக்கு இந்த அயோத்தியா ராஜ்யமானது போக்ய வஸ்து பபுவ போக்ய வஸ்துவாக ஆகிற்று பபுவங்கிறது பூதாது பபுவங்கிறது லிட்டில் இருக்கு போக்ய வஸ்து வஸ்துங்கிறது உங்களுக்கு வந்து நபும்சகலிங்கம் வஸ்து வஸ்துனி வஸ்தூனி வஸ்து வஸ்துனி வஸ்தூனி வஸ்துனா வஸ்துபியாம் வஸ்துபிஹின்னு போகும் சப்தம் சோ இங்க வஸ்துங்கிறது பிரதமா விபக்தி ஏக வசனத்துல இருக்கு சோ அயோத்தியா ராஜ்யம் போக்ய வஸ்து பபுவ அயோத்தியா ராஜ்யமானது போகிக்க கூடிய அனுபவிக்க கூடிய ஒரு வஸ்து ஒரு பொருளாக ஆனது யாருக்காச்சு சத்ருனாம் பபுவ சத்ருக்களுக்கு ஆச்சு எப்படிப்பட்ட சத்ருக்கள் சித்ரேஷு ஸ்வகாரியம் சம்பாதயித்தும் பிரவர்த்தமானாம் சத்ருனாம் ரகசியமாக தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த சத்ருக்களினுடைய போகிய வஸ்துவாக ஆகிற்று அயோத்தியா ராஜ்யம் எப்போது ஆச்சு நிர்கதே குமாரே திவம் கதே ச தசரதே குமாரரானவர் நாட்டை விட்டுட்டு போன தருணத்திலும் ராஜாவானவர் செத்து போனக்குறமோ இறந்து போனக்குறோம் அந்த தருணத்திலும் அயோத்தியா ராஜ்யமானது இவ்வாறாக ஆனது சரியா இருக்கா இப்போ விப்ரோஷித குமாரம் தத் ராஜ்யம் அஸ்தமிதேஸ்வரம் ரந்திரான் வேஷண தக்ஷாணாம் விஷாம் ஆமிஷதாம் இயை சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா மத அநாதாக பிரகிருத்தைய மாத்ரு பந்து நிவாசினம் மௌலைஹி ஆனாயயா மாசுகு பரதம் ஸ்தம்பித அஸ்ருபிஹி சோ வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து ராமர் காட்டுக்கு போயாச்சு தசரதர் இறந்து போயாச்சு எதிரிகள் வந்து அவர் ரெடி டு அட்டாக் த கண்ட்ரி சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிரகிருத்தையா அப்படின்னா பிரஜைகள் அப்படியே அவளாம் வந்து அநாதாளா ஆயிட்டான் ஆர்ஃபன் மாதிரி ஆயிட்டா அவளாம் என்ன அப்படின்னா மாத்ரு மாத்ரு பந்து அதனால என்ன பண்ணா அப்படின்னா மாத்ரு பந்து நிவாசினம் பரதம் ஆனாயயா மாசுகு மௌலே மௌலைஹி சோ அந்த அந்த மௌலைஹி அப்படின்னா ஆதிகாலத்திலேருந்து ராஜா கிட்ட மினிஸ்டரா இருக்கின்ற அவர்களால் என்ன அப்படின்னா இந்த பரதக அந்த அந்த அவ வந்து என்ன பண்ணா அப்படின்னா இந்த பரதனை அவ மாமா வீட்டில இருந்து அழிச்சுண்டு சரியா அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பதச்சேதம் பார்த்தேன்னா அத அநாதாக பிரகிருத்தையா மாத்ரு பந்து நிவாசினம் பந்து நிவாசினம் மௌலைஹி ஆனாயயா மாசுகு பரதம் ஸ்தம்பித அஸ்ருபிஹி இது பதச்சேதம் அன்னையம் பார்த்தேன்னா அத அதன பிறகு எதற்கு பிறகு இந்த நாடானது ராஜாவே இல்லாம இருந்த ஒரு தருணத்திலும் எதிரிகளினால் அது அவளுடைய ஒரு அட்டாக்குக்கு உட்பட்ட ராஜ்யமானது அநாதாக பிரகிருத்தையா அநாதாக அப்படின்னா என்ன அப்படின்னா ந வித்யதே நாதக யாசாம் தாகா பிரகிருதிங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம் பிரகிருத்தையாங்கிறது அதனுடைய புளூரல் பிரகிருதி பிரகிருதி பிரகிருத்தையா சோ இந்த பிரகிருதிகள் எப்படி இருக்கா அப்படின்னா அநாதாக ந நாதக ந வித்யதே நாதக யாசாம் தாகா யவா யா ந வித்யதே அப்படின்னா யாருக்கு நாதக தலைவன்கிறவன் இல்லையோ அவன் அப்படிப்பட்ட பிரகிருத்தையா சோ இந்த அநாதாகாங்கிறது அநாதாகாங்கிறது உங்களுக்கு வந்து எதுக்கு அட்ஜெக்டிவ் பிரகிருத்தையாக்கு அட்ஜெக்டிவ் ஆமா சோ மாத்ரு அவ என்ன அந்த பிரகிருத்தையா என்ன பண்ணா அப்படின்னா பரதம் ஆனாயயா மாசுகு பரதனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அழைத்து கொண்டு வரும்படி செய்தார்கள் நிச்சில இருக்கு காசல்ல இருக்கு ஆனயா மாசுகு ஆனயா மாச அப்படின்னா வேற ஆனாயயா மாசகான் இருக்கு சோ நீ நயத்தி இருக்கு பார்த்தேடா அதனுடைய நிச்சு லிட்டுல இருக்குது சோ வந்து என்ன பிரகிருத்தையா இந்த பிரகிருதிகள் பிரகிருதிகள்னா பிரஜைகள்னு அர்த்தம் சிட்டிசன்ஸ் அர்த்தம் பீப்புள்னு அர்த்தம் பரதம் பரதனை ஆனாயயா மாசுகு அழைத்து கொண்டு வரும்படி செய்தார்கள் சரியா எப்படிப்பட்ட பரதன் அவனுக்கு அட்ஜெக்டிவ் என்ன மாத்ரு பந்து நிவாசினம்
சோ மாதா மாத்ரு பந்து அப்படின்னா அம்மாவினுடைய ரிலேட்டிவ் வீட்டுல வசித்து கொண்டு இருக்கின்றன்னு அர்த்தம். சரியா? மாதுஹு பந்துஹு மாத்ரு பந்துஹு, அம்மாவினுடைய உறவுகாரர்கள், அம்மாவினுடைய ரிலேட்டிவ்ஸ். சோ அந்த 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 பந்து கிரகே அவர் பந்தவே அவா இடத்துல நிவாசினம் வசித்து கொண்டு இருக்கின்ற பரதனை, ரெண்டு தித்யா விபக்தி ஏக வச்சனம் புல்லிங்கம். சரியா? அந்த பரதனை மௌலைஹி ஆனாயயா மாசுகு. மௌலைஹி அப்படின்னா மூலே பவைஹி நடக்கும், மூலம்னா ரூட் நடக்கும். சரியா? தோஸ் ஹூ ஆர் சர்விங் த கிங் ஃப்ரம் த பிகினிங் நடக்கும். ஒரு ஹெரிடிட்டரியா இவா அவ அப்பா, அவளுக்கு அப்பாவுக்கு அப்பா தாத்தா எல்லாம் வந்து தே ஒர்க் அண்டர் த கவர்மெண்ட்னு சொல்ல மாட்டோமா? எல்லாரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு சார், தேவர் ஆல் a family of people who served the government in solamatama. So anda madri maulaihi anda moole bhavaihi nartham moolathil irundhu ange aadigalathil irundhu adhe edathila serve pannindirundha avargalinal avalu enna adjective appadina stambita ashrubihi stambitani ashruni yaihi taihi stambikkapatta avade avade kannirode avade ava kannir malga iruka அந்த ஸ்தம்பித அஸ்ருபிஹி, அஸ்ரு அஸ்ருணி அஸ்ருணி, அஸ்ரு அஸ்ருணி அஸ்ருணி, அஸ்ருணா அஸ்ருபியாம் அஸ்ருபிஹி, திருத்தியா விபக்தி பகுவச்சனம். சோ அந்த ஸ்தம்பித அஸ்ருபிஹி, அந்த கண்ணில் அப்படியே ஜலம் தெளம்பி இருக்கின்ற அந்த மௌலைஹி, அந்த மூ ஆதிகாரத்திலேருந்து அங்க மினிஸ்டரா இது வேலை பண்ணிட்டு இருக்கிற அவர்களினால் இந்த பிரகிருத்தைய இந்த ஜனங்கள் பரதம் மாத்ருபந்து நிவாசினம் பரதம் ஆனாயயா மாசு, அம்மாவினுடைய உறவுதாரா வீட்டுல இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பரதனை அழைத்து கொண்டு வரும்படி செய்தார்கள். சரியா இருக்கா? சோ அதாங்கிறது உங்களுக்கு என்னது அவ்வயம், அநாதாக பிரகிருத்தையகந்தான் இங்க மெயின் சப்ஜெக்ட். அநாதாகாங்கிறது ந வித்யதே நாதாகா, என்ன வித்யதே நாதஹா யாசாம் தாகா, யாருக்கு வந்து தலைவன் இல்லையோ அப்படிப்பட்ட பிரகிருதையா அவருக்கு அப்ஜெக்டிவ். அப்படி தலைவன் இல்லாத அந்த ஜனங்கள் என்ன பண்ணா அப்படின்னா பரதம், சோ மாத்ருபந்து நிவாசினம் பரதம். சோ பரதனுக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா மாத்ருபந்து நிவாசினம்ங்கிறது அப்ஜெக்டிவ். பரதன்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவசனத்துல இருக்கு. சோ இதுவும் த்வித்தியா விபக்தி ஏகவசனம் புள்ளிங்க. சரியா? வாசின் வாசினௌ வாசினஹ வாசினம் பரதம். சரியா? அப்புறம் ஸ்தம்பித அஸ்ருபிஹி மௌலைஹி, அப்படியே ஸ்தம்பிதமான அஸ்ரு அந்த கண்ணில் ஜலம் முழுக இருக்கின்ற அந்த மௌலைஹி, ஆதிகாலத்திலிருந்து இருக்கின்ற அந்த மினிஸ்டர்ஸ்னால ஆனையா ஆனாயையா மாஸ்து அழைத்து கொண்டு வரும்படி செய்தார்கள். சரியா இருக்கா? படிங்க. அர்த்தஹ அத அநாதா பிரகிருதய அமாத்யாஹ மாத்ருபந்து நிவாசினம். பிரகிருத்திய பிரகிருத்தையாக்கு அமாத்தியாகான்னு போட்டிருக்கான். அமாத்தியாகனா உங்களுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் அர்த்தம், பட் வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஸ்னே வச்சுக்கலாம். பிரகிருத்தி அப்படிங்கிறது இன் ஜென்ரல் சிட்டிசன்ஸுக்கு தான் சொல்லுவா. இவர் வந்து பதபரிச்சயத்துல வந்து அமாத்தியாகான்னு போட்டிருக்காரு. அமாத்தியர்கள்னா மினிஸ்டர்னு அர்த்தம், மந்திரின்னு அர்த்தம். சரியா? போனா போகுது. அப்புறம் மாத்ருபந்து மாதுல கிரகே வசந்தம். மாத்துலகா அப்படின்னா என்னது? மாமா, அங்கிள். ஆமா, மாத்துல கிரகேங்கிறது, மாத்துல கிரகேங்கிறதுக்கு எப்படி விக்கிர வாக்கியம் சொல்வேன்? அதுல கிரகத்தில் வசந்தம் பரதம் பரதனை. சொல்லுங்க. ஸ்தம்பிதாஸ்ருபிஹினா தடுக்கப்பட்ட அஸ்ருவோட, நான் வந்து பொழுகின்றேன்னு சொல்றேன், சொன்னேன் தப்பு. ஸ்தம்பிதமான அப்படியே ஸ்தம்பனமாக்கப்பட்ட, நிருத்தம்னா ஸ்டாப்டுன்னு அர்த்தம். நிருத்தக நிறுத்தப்பட்ட கண்ணீரோடு இருக்கின்ற மௌலைகி. சரியா? அப்படியே அவளுக்கு வந்து கண்ணீர் வருது, ஸ்டில் தே ஆர் கண்ட்ரோலிங் தேர் டியர்ஸ். அப்படி இருக்கின்ற மௌலேகே, மௌலேகேங்கிறது சஷ்டி ஏகவச்சனம், மௌலிஹி ஹரிஹி மாதிரி. மௌலேகே ஆப்தைஹி. சரி, இந்த மௌலேஹி இட் சுட் பி மௌலைஹி தான். ஏன்னா நீங்க இது பார்த்தீங்கன்னா அங்க இசிகொல் டு பார்த்தீங்கன்னா சச்சிவைஹின்னு திருத்தியா பகுவச்சனத்துல போட்டுருக்க.
சோ அப்ப இதுவும் திருத்தியா பகவசனம் மௌலைஹி மௌலைஹி ஆப்தைஹி சச்சிவைஹி அப்படின்னா கரெக்டா சூட்டபலாக இருக்கின்ற அந்த சச்சிவைஹின்னு அதாவது சும்மா நேத்தி மினிஸ்டர் பதவி ஏத்தவன் இல்ல ரொம்ப வருஷமா அங்க சச்சிவகனாலும் மினிஸ்டர் அமாத்தியகனா மினிஸ்டர் மந்திரினா மினிஸ்டர் சச்சிவகனா மினிஸ்டர் சோ மூணு வேர்டு கத்துன்ட்டு இது வரைக்கும் மினிஸ்டர் அந்த சச்சிவைஹி ஆனாயயா மாசு சொல்லுங்க வரும்படி செய்தார்கள் சக்ருகு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க அமாத்யாஹ ஆப்தைஹி சச்சிவைஹி மாதுல குலாத் பரதம் ஆகமயாமாசு ஓகே அதோட ஓகே அமாத்யாஹ அமாத்தியர்கள் சோ இங்க பிரகிருத்தையாக அவ அமாத்தியாகனே சொல்லியிருக்கா நீங்க அதே வச்சுட்டு இருக்கோம் ஜென்ரலி பிரகிருத்தினா சிட்டிசன்ஸ் தான் சொல்லுவா சாதாரணமா இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து ஆப்தைஹி சச்சிவைஹி நல்ல இன்னும் பெட்டர் பொசிஷன்ல இருக்கிற அந்த மந்திரிகளினால் மாதுல குலாத்து மாமையா மாமாவினுடைய வீட்டிலிருந்து பரதம் பரதனை ஆகாமையா வரும்படி செய்தார் சரியாக்கா சோ அத அநாதா அத அநாதாக பிரகிருத்தையா மாத்ருபந்து நிவாசினம் மௌலைஹி ஆனாயயா மாசு பரதம் ஸ்தம்பிதாஸ்ரு